அலாஃபின் நாத்தமிழன் புத்தகங்கள் ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகங்களை மற்றவங்க படிக்கிறத கேட்குறத விட நம்ம அந்த புத்தகங்களை படிக்கிறது வந்து ஒரு 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 தனியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து அது ஒரு நாவலாக இருக்கட்டும், அது ஒரு கதையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து நம்ம அதுக்குள்ளே மூழ்கி ஒரு அலாதியான ஒரு இன்பம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான புத்தகங்கள் நிறையா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புத்தகமும் அது எழுதின முக்கியமான நபரை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகம். இதை யார் எழுதுனா அப்படின்னா, த ஃபேமஸ் லியோ டால்ஸ்டாய். அவங்க தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. யார் இந்த லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு உருசிய எழுத்தாளர். இவர் எழுதின புத்தகம் தான் இந்த போரும் அமைதியும் அப்படின்ற ஒரு புத்தகம். நம்ம நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டோம், இந்த புத்தக குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, புக் வார்ம்ஸ், அவங்கெல்லாம் வந்து இந்த லியோ டால்ஸ்டாய் புக்கை வந்து படிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து ஒரு அவரோட வரிகள்லாம் ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லியோ டால்ஸ்டாயோட புத்தகங்களை படிக்கிறது ஒரு அலாதியான ஒரு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் வந்து இந்த போரும் அமைதியும் அப்படின்ற ஒரு ஒரு புக்கும் கூட ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட லியோ டால்ஸ்டாய் எழுதின இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகம் வந்து 1800 முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்னதாக வெளிவந்திருக்கு. அதாவது மேகசின்ஸில் வெளிவரது இப்படியே இருந்திருக்கு. ஆனால் அதனோட முதல் பதிப்பு அப்படின்றது வந்து அஃபிஷியலாக எப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னா, 1869 தான் அது வந்து ஒரு புத்தகமாக வெளியே வந்துச்சு, ஒரு பதிப்பாக வெளியே வந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகம் வந்து ஒரு உலக ஒரு சிறந்த முதன்மையான ஒரு இலக்கிய படைப்பாக வந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட சேர்த்து அவர் உருவாக்குனா அன்னா கரோனினா அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஒரு உருசிய இலக்கிய வரலாற்றிலே ரொம்ப ஒரு ஃபேமஸாக இந்த ரெண்டு புத்தகங்களும் இருந்திருக்கு. இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகத்தை வந்து லியோ டால்ஸ்டாய் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருசியாவில் இருக்கக்கூடிய ஒரு 5 அரச குடும்பங்களை பற்றியும் அவங்களோட செயல்பாடுகளை பற்றியும், சர் மன்னர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட காலத்தை பற்றியும், அந்த காலத்தில் வந்து நெப்போலியனோட தாக்கம் எப்படி இருந்துச்சு அதை பற்றியும் விரிவாக வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. போரும் அமைதியும் அப்படின்ற இந்த புத்தகம் வெளிவரத்துக்கு முன்னாடி, அதாவது இதனோட முதல் பதிப்பு அஃபிஷியலாக வெளிவரத்துக்கு முன்னாடி 1805 வந்து உருசியன் மெசேஞ்சர் அப்படின்ற அந்த மேகசினில் வந்து இதனோட தொகுப்பு வந்து ஒரு விரிவாக வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின மாதிரியே இந்த புத்தகம் ஒரு வினா எழுப்பக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை விரிவாக நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாகவே பார்க்கப்பட்டது. இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகம் தான் லியோ டால்ஸ்டாய் உருவாக்கின ஒரு சிறந்த இலக்கிய படைப்பு அப்படின்றதுக்கு சான்றாக வந்து 2003 பிபிசி நடத்தின ஒரு கருத்து கணிப்பில் இதுக்கு 20வது இடம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் வீக் அப்படின்ற பத்திரிகை நிறுவனம் நடத்தின புத்தக போட்டியில் 100 புத்தகங்களோட போட்டிட்டு இது முதலாவதாக வந்து வெற்றி பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட இந்த போரும் அமைதியும் புத்தகமானது உருசியாவாக இருக்கட்டும் இல்லை உலகமாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாக இருந்து அதுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி லியோ டால்ஸ்டாய் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, இது ஒரு புதினமாகவும் நான் பார்க்கலை, இது ஒரு கவிதையாகவும் நான் பார்க்கல, இது ஒரு வரலாற்று படைப்பாகவும் நான் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வந்து அவர் இதை ஒரு புதினமாக ஏற்றுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகங்கள் சீர்திருத்தம் இருக்குல்ல, இந்த புத்தகங்களோட கரெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த இலக்கிய படைப்பானது உட்படக்கூடாது அப்படின்றதில் வந்து அவர் வந்து தெளிவாக இருந்திருக்காரு. அதனாலே வந்து இது ஒரு புதினமாக வந்து அவர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கலை. அவரோட முதல் புதினமாக அவர் பார்க்குறது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னோ கரோனினா அப்படின்ற அந்த புத்தகத்தை தான் தன்னோட முதல் படைப்பாக பார்க்குறாரு. அவர் வந்து அந்த புத்தகத்தை அப்படி பார்க்கல அப்படின்றதுக்காக இது ஒரு சிறந்த புத்தகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இலக்கியத்தில் ஒரு சிறந்த படைப்பாக வந்து இன்ன வரைக்கும் இந்த போரும் அமைதியும் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மாற்று கருத்தை கிடையாது. இப்படியான புத்தகங்களை படிக்கும்போது அந்த புத்தக புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது புக்வாம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா, இந்த புத்தகங்களை படிக்கும்போதே இதுக்குள்ளே மூழ்கி ஒரு அலாதியான இன்பத்தை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. அதுதான் வந்து தொடர்ந்து இது மாதிரி லியோ டால்ஸ்டாயோட புத்தகங்களை அவங்க விரும்பி படிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோ. ஸோ லியோ டால்ஸ்டாயை பற்றியோ அவரோட புத்தகங்களை பற்றியோ நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் தான். ஸோ ஆனால் கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இது தான். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரோடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகங்களை பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அப்புறம் இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கமெண்ட்டு, இந்த லியோ டால்ஸ்டாயை பற்றியும் அவரு எழுதின இந்த போரும் அமைதியும் அப்படின்ற புத்தகத்தை பற்றியும் உங்களுக்கு என்ன தெரியும்,
அந்த விஷயத்தையும் இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல அதையும் அப்படியும் இல்லைன்னா நான் இது போல் என்னென்ன டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே அந்த விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம அண்ணன் மணியாக இருப்பார், அவர் மண்டையிலே மடார்னு ஒரு அடி வச்சுங்கன்னு வைங்க, ஆளுன்ற ஆப்ஷனை கேட்பார், அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் சோலி முடிஞ்சு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் தான் வெயிட் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.